ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். மகா கந்த சஷ்டி விரதம் 2024 ஆண்டுல என்றைக்கு துவங்க வேண்டும், துவங்கக்கூடிய நல்ல நேரம் எது என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஐப்பசி மாத அமாவாசை முடிந்த பிறகு வரக்கூடிய பிரதமை திதியிலிருந்து இந்த மகா கந்த சஷ்டி விரதமானது துவங்குகின்றது. முருக பக்தர்கள் எல்லோருக்கும் இந்த சஷ்டி விரதத்தின் 6 நாட்களும் திருவிழா கோலம்தான். 7வது நாள் முருகனுக்கு திருக்கல்யாணம். இந்த வருடம் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் எந்த தேதியில துவங்குது அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சஷ்டி விரதம் இருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற முறையை, தங்களால் எதை கடைபிடிக்க முடியுமோ, தங்களுடைய ஆரோக்கியத்திற்கு எது ஏற்றதோ, கர்ப்பிணி பெண்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும், பாலூட்டும் தாய்மார்கள் பட்டினியாக இருந்து சஷ்டி விரதம் இருப்பதை தவிர்ப்பது, இது போன்ற சில விஷயங்களை முன்கூட்டியே நம்ம உடலுக்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடிய விரதத்தை கடைபிடித்தாலே முழு பலனையும் பெற்றுவிடலாம். மற்றவர்கள் அவரவர்களின் உடல்நிலை மற்றும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு விரதம் இருக்க வேண்டும். நவம்பர் மாதம் 2 தேதி கந்த சஷ்டி விரதத்தை துவங்க வேண்டும். சில பேர் இந்த விரதத்தை 6 நாட்கள் மேற்கொள்வாங்க. ஆனா கந்த சஷ்டி விரதம் என்பது 7 நாட்கள் இருக்க வேண்டிய விரதம். இறுதி நாளான முருகப்பெருமானின் திருக்கல்யாணம் அன்றும் சேர்த்து விரதம் இருந்து திருக்கல்யாணம் முடிந்த பிறகு விரதத்தை நிறைவு செய்து கொள்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். சில பேர் 6 நாள் விரதம், 7 நாள் விரதத்தை எல்லாம் மேற்கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவர்கள் அந்த இறுதி நாள், அதாவது 6வது நாளோ, அந்த சூர சம்ஹாரம் நடக்கக்கூடிய நாள்ல விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பிறை தேய்பிறை பட்சங்கள்ல 2 சஷ்டி திதிகள் வந்தாலும் ஐப்பசி மாத வளர்பிறையில வரக்கூடிய சஷ்டியையே முருக பக்தர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகா சஷ்டியாக உள்ளது. இதனை மகா சஷ்டி என்றும் கந்த சஷ்டி என்றும் குறிப்பிடுவதுண்டு. ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அந்த பிரதமை திதியில துவங்கி சப்தமி வரையிலான 7 நாட்கள் இந்த விரதத்தை இருக்க வேண்டும். சஷ்டி அன்று சூர சம்ஹாரத்தை தரிசித்த பிறகு சப்தமி திதியில நடைபெறும் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை தரிசித்த பிறகே இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். சஷ்டி விரதம் இருப்பதுல பல முறைகள் இருக்கு. ஒருவேளை மட்டும் உணவு எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பது, ஒருவேளை மட்டும் உணவை தவிர்த்து விரதம் இருப்பது, சுவாமிக்கு நெய்வேத்தியம் செய்த அந்த அபிஷேகம் செய்த ஒரு டம்ளர் பாலை மட்டும் ஒரு நாள்ல எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பது, பாலுடன் பழமும் சாப்பிட்டு விரதம் இருப்பது, உப்பு இல்லாமல் தயிர் அல்லது பால் சாதம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது, மிளகு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு இளநீர் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது, வெறும் தண்ணீரை மட்டும் குடித்து விரதம் இருப்பது, அரிசி பருப்பு இல்லாமல் வெறும் காய்கறி மற்றும் கீரைகளை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது என பல வகைகள் இருக்கு. இவற்றில் தங்களுக்கு ஏற்ற முறையை தேர்வு செய்து விரதம் இருக்கலாம். இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 2 தேதி இந்த மகா கந்த சஷ்டி விரதமானது துவங்குது. அன்றைய தினம் இரவு 8 மணி 6 மணி வரை பிரதமை திதி இருக்கு. அதனால கந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து விட்டு விரதத்தை துவங்கிவிட வேண்டும். காப்பு கட்டுபவர்களும் காலை சூரிய உதயத்திற்கு முன்பாக காப்பு கட்டி கொண்டு விரதத்தை துவங்கிவிட வேண்டும். கலசத்தில் முருகனை ஆவாகனம் செய்து வழிபடுபவர்கள் ஒரு செம்பில் நூல் சுற்றி சந்தனம் குங்குமம் வைத்து அந்த செம்பில் வாசனை பொருட்களான ஏலக்காய் ஜாதிக்காய் போன்றவற்றை போட்டு அதோடு 1 ரூபாய் நாணயம் 1 எலுமிச்சம்பழத்தை போட்டு மேலே தேங்காய் மாவிளை வைத்து வழிபட வேண்டும். இந்த கலசத்தை ஒரு தட்டில பச்சரிசி பரப்பி அதன் மீது வைக்க வேண்டும். எப்படி இந்த விரதத்தை துவங்குவது அப்படின்னு பல பேருக்கு சந்தேகம் இருக்கு. வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும். அதற்கு சந்தனம் குங்குமம் பொட்டு வைத்து சிவப்பு நிற மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். சிவப்பு நிற மலர்கள் கிடைக்கவில்லை என்றால் இருக்கக்கூடிய வாசனை மிகுந்த மலர்களை வைத்து அலங்காரம் செய்யுங்கள். வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், நெய்வேத்தியமாக காய்ச்சிய பால், தேன் கலந்து வைத்து வழிபட வேண்டும்.
முருகன் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டு விரதத்தை துவங்க வேண்டும். பெரியவர்கள் யாரும் இல்லை என்றால் முருகனிடம் ஆசிர்வாதம் வாங்கிக் கொண்டு விரதத்தை துவங்கலாம். காப்பு கட்டி விரதம் இருப்பவர்கள் ஒரு நூலில் மஞ்சள் தடவி அதில் ஒரு விரலி மஞ்சள் வைத்து கட்டி கைகளில் கட்டிக்கொள்ளலாம். அல்லது வெறும் மஞ்சள் கயிறு மட்டும் கட்டிக்கொண்டு விரதம் இருக்கலாம். கணவன் மனைவிக்கும் மனைவி கணவருக்கும் மாறி மாறி காப்பு கட்டிக்கொள்ளலாம். அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் கைகளால் காப்பு கட்டிக்கொள்ளலாம். காப்பு கட்டி விரதம் இருப்பவர்கள் காலை மாலை இருவேளையும் குளித்துவிட்டு முருகனுக்கு பூஜை செய்ய வேண்டும். விரதம் இருப்பவர்கள் பகலில் தூங்கக்கூடாது, இரவில் மட்டுமே தூங்க வேண்டும். அதே போல விரதம் இருப்பவர்கள் தேவையில்லாமல் பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது, எப்போதும் முருக சிந்தனையிலேயே இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த விரதத்தை யார் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த 7 நாட்களும் தங்களுக்கு குழந்தை வரம் வேண்டி இந்த விரதத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது உறுதி. குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும்தான் இந்த விரதம் என்று கிடையாது, நோய் தீர வேண்டும், வேலை கிடைக்க வேண்டும், வறுமை நீங்க வேண்டும், கடன் தீர வேண்டும் என்று உங்களுக்கு எந்த குறைகள் இருந்தாலும் முருகப்பெருமானை நினைத்து முழு மனதோடும் நம்பிக்கையோடும் பக்தியோடும் இந்த விரதத்தை மேற்கொண்டால் நிச்சயமாக நம் குறைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் முருகப்பெருமான். விரதம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள்ல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முருகனை பற்றி நினைக்க வேண்டும். உங்களுடைய வாய் முருகனது மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அனாவசியமான வார்த்தைகளை பேசக்கூடாது, அடுத்தவர்களிடம் புறம் பேசக்கூடாது. விரதம் இருக்க போவதை மற்றவர்களிடம் தெரிவித்துவிட்டு சொல்லி கொண்டு விரதம் இருக்கக்கூடாது. அடுத்தவர்கள் மனது புண்படும்படி பேசக்கூடாது. அன்றாட வேலைகளை கவனித்துக் கொண்டு விரத நாட்களில் முருகனின் நினைப்போடு இந்த சஷ்டி நாட்களை கடந்து செல்ல வேண்டும். எந்த முறையில் விரதம் இருந்தாலும் விரதம் இருப்பவர்கள் நிறைய தண்ணீரை குடிக்க வேண்டும். தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருந்து ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ள வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளுக்கு பாலூட்டும் பெண்கள் எல்லாம் இந்த சஷ்டி நாட்கள்ல முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் மட்டும் போதும். உடல்நிலை சரியில்லாதவர்களும் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்பவர்கள் விரதம் இருப்பதை தவிர்ப்பது நல்லது. முழு மனதோடு பக்தியோடு முருகப்பெருமானுடைய மந்திரத்தை ஒருமுறை உச்சரித்தாலே முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். கந்த சஷ்டி விரதம் இருக்கும் நாட்கள்ல கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகழ், கந்தர் கழிவெண்பா, பகை கடிதல், சண்முக கவசம், வேல்மாறல் போன்ற எந்த பாடல் உங்களுக்கு தெரிகின்றதோ அதை நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓய்வாக இருக்கக்கூடிய சமயங்கள்ல ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை எழுதலாம். இவ்வளவு சிறப்பு மிக்க நம் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய இந்த விரதத்தை நாம் சரிவர கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி அனைத்து வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைப்பார் முருகப்பெருமான். முழு நம்பிக்கையுடன் விரதம் இருந்தால் நிச்சயம் முருகன் நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார். அதனால வரக்கூடிய இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை தவறவிடாதீர்கள். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்று முருகனுடைய அருளால் பெருவாழ்வு வாழ்வோம். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.